தமிழ்நாட்டில் ஒன்றிய அமைச்சர்கள் திட்டப் பணிகளை ஆய்வு செய்வது ஆரோக்கியமானது அல்ல என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேட்டியளித்திருக்கிறார். இதற்கு அதிமுக கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒன்றிய அமைச்சர்கள் திட்டப் பணிகளை ஆய்வு செய்வது ஆரோக்கியமானது அல்ல என அதிமுக தற்பொழுது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் இயக்கங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் இவளை கீழே இறங்கி வரவில்லை. அன்றும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் நிறைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி வந்தபொழுதும் கூட அந்த ஆட்சியாளர்களே, அந்த மாநில ஆட்சியாளர்களே அதை தான் செய்வதைப் போல காட்டிக் கொள்வார்கள். அது மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியோடு இருக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு கவலை இல்லை. மாற்றாக எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை 50 ஆண்டு காலமாக மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியோடு அந்த கட்சி இல்லை, திராவிட இயக்கம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அரசு இப்பொழுது இது போன்ற மத்திய அரசு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது அவ்வளவு ஆரோக்கியமான செயல் இல்லை என்றே நான் கருதுகிறேன். காரணம், நாங்கள் செய்கிறோம் நீங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட சிந்தனை வருகின்ற பொழுது அரசு துறையில் இருக்கின்ற நிர்வாகிகள், அதிகாரிகள் அவர்கள் செயல்படுவதற்குரிய பல்வேறு சங்கடங்கள், சூழ்நிலைகள் வந்துவிடும். அது ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி பல்வேறு விதமான சூழல், பல்வேறு விதமான நிலையிலே அது கொண்டு வரலாம். ஆனால் இந்த துருப்பு சீட்டை எடுத்துக்கொண்டு இருப்பது என்பது எதிர்காலத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது என்பதே எங்களுடைய கருத்து. காங்கிரஸ் இயக்கங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் இவளை கீழே இறங்கி வரவில்லை. அன்றும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் நிறைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி வந்தபொழுதும் கூட அந்த ஆட்சியாளர்களே, அந்த மாநில ஆட்சியாளர்களே அதை தான் செய்வதைப் போல காட்டிக் கொள்வார்கள். அது மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியோடு இருக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு கவலை இல்லை. மாற்றாக எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை 50 ஆண்டு காலமாக மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியோடு அந்த கட்சி இல்லை, திராவிட இயக்கம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அரசு இப்பொழுது இது போன்ற மத்திய அரசு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது அவ்வளவு ஆரோக்கியமான செயல் இல்லை என்றே நான் கருதுகிறேன். காரணம், நாங்கள் செய்கிறோம் நீங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட சிந்தனை வருகின்ற பொழுது அரசு துறையில் இருக்கின்ற நிர்வாகிகள், அதிகாரிகள் அவர்கள் செயல்படுவதற்குரிய பல்வேறு சங்கடங்கள், சூழ்நிலைகள் வந்துவிடும். அது ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி பல்வேறு விதமான சூழல், பல்வேறு விதமான நிலையிலே அது கொண்டு வரலாம். ஆனால் இந்த துருப்பு சீட்டை எடுத்துக்கொண்டு இருப்பது என்பது எதிர்காலத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது என்பதே எங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டில் ஒன்றிய அமைச்சர்கள் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வது ஆரோக்கியமானது அல்ல என அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கருத்தை பதிவிட்டிருந்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் ஒன்றிய அமைச்சர்கள் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வது ஆரோக்கியமானது அல்ல என அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசு மாநிலத்தின் திட்டப்பணிகளில் தலையிடவில்லை என கே பி முனுசாமி கருத்தை பதிவிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பாஜகவை அவர் கடுமையாக சாடியிருந்தார். ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் திட்டப்பணிகளை ஆய்வு செய்தால் அதிகாரிகளிடையே குழப்பம் ஏற்படும் எனவும் கே பி முனுசாமி பேட்டியளித்திருந்தார். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற முயற்சிகளில் பாஜக ஈடுபட்டு வருகிறது எனவும் அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த அளவுக்கு கீழே இறங்கி வரவில்லை எனவும் கே பி முனுசாமி பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக இதுபோன்ற துருப்புச்சீட்டை எடுத்துக் கொண்டிருப்பது ஆரோக்கியமானது அல்ல எனவும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.